தருமபுரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 1,20,00,000 ரூபாய் வந்து தருமபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து ஒதுக்கியிருக்கு. அதில் தருமபுரி மருத்துவ அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு 1,00,00,000 ரூபாய் தனியாக ஒரு ஐசோலேஷன் வார்ட் அதை உருவாக்குவதற்கு ஆன அதுக்கான உபகரணங்கள் வாங்குவதற்கு மிஷின்ஸ் வாங்குவதற்கு அதற்கு வந்து 1,00,00,000 ரூபாயும், அதே போல் மேட்டூர் எனது பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதனால் அதுக்கு 20,00,000 ரூபாய்க்கு இந்த ஒரு ஐசோலேஷன் கிளினிக், இந்த COVID-19 எனக்கூடிய கொரோனா வைரஸை நம்ம அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோன்ற ஒரு இதில் வந்து நம்ம இப்போ இது வந்து நிதி ஒதுக்கியிருக்கோம். மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து 3,000 N95 மாஸ்க் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3,000 பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த இந்த இது மருத்துவர்களுக்கான உபகரணங்கள் அது வந்து 3,000, அப்புறம் வென்டிலேட்டர் சர்க்கியூட் டிஸ்போசபிள் சர்க்கியூட்ஸ் 300, இது மாதிரியான பல்வேறு இது வந்து இதில் சேர்த்துருக்கோம். அது இது இப்போ கொடுத்துருக்கிறது வந்து அந்த ஒரு தனிப்பட்ட ஐசோலேஷன் வார்டுக்கு மட்டும் பயன்படக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து மருத்துவர்கள் வந்து பாதுகாப்பாக இல்லை இன்னைக்கு வந்து அது ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாகவே நான் சொல்கிறேன். சுகாதாரத்துறை அமைச்சர் மேலே இருக்கக்கூடிய நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அவர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து ஏற்கனவே ஏதோ ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னால் நிரூபிக்க முடியும். பல்வேறு இடத்துல இருந்து செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி ஆகட்டும், ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி சிதம்பரம் ஆகட்டும், தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி ஆகட்டும், தருமபுரி மருத்துவக் கல்லூரி ஆகட்டும், மற்றும் வந்து எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஸ்டான்லி மருத்துவமனை ஆகட்டும், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், இது மாதிரி பல்வேறு இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வெறும் ஹவுஸ் சர்ஜன்ஸு அப்புறம் வந்து சீனியர் டாக்டர்ஸ் இந்த ரெசிடென்ட் டாக்டர்ஸ் மேலே தான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கியர்லாம் வந்து கொடுக்கலன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எந்த டாக்டர் வந்து பேஷண்ட்டை டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே வந்து ஒழுங்கான பாதுகாப்பு இல்லை. அவங்க சொல்லக்கூடிய கிட்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நிறைய இடத்துல பார்த்தா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அது வந்து யூனிவர்சல் HIV கிட் தான். இந்த நோய்க்கான அந்த ப்ராப்பரான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி கொடுக்கக்கூடிய PPE வந்து எங்கேயும் போய் சேரலை. இதை நிரூபிக்கணும் இது பண்ணுன்னா நான் தயாராக இருக்கேன். வாங்க ஒவ்வொரு அரசாங்க நம்ம அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் 24 பக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கல்லூரியுடைய 10 நாளுடைய இன்டென்ட் எடுப்போம், ஃபார்மசியில் போயிட்டு இன்டென்ட் எடுப்போம், ஸ்டாக் எடுப்போம், அவங்க வந்து எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்து அது பார்த்தாவே வந்து நமக்கு வந்து ஒரு இது இருக்கும். அட்லீஸ்ட் இந்த பேட்டி பார்த்த பின்னாடியாவது இந்த 1-2 நாட்களில் அவங்களுக்கு அது போய் சேர்ந்து சரி பண்ணக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து வரக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், பார்க்கும்போது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி தான் வருது. அவங்க ஒழுங்கான தகவல் வந்து கொடுக்குறாங்களான்றதே வந்து இதாக இருக்குது. ஏன்னா 2 நாள் முன்னாடி வந்து தருமபுரிக்கு நான் வந்து ஒரு ஆய்வுக்கு போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது ஒரு பேஷண்ட் வந்து ஐசோலேஷன் வார்டில் இருந்தாங்க. 2 நாள் முன்னாடியே வந்து நான் போனதுக்கு 2 நாள், அப்போ 4 நாள் ஆகுது. அவர் வந்து டெஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரிலையும் ICMR-லையும் வந்து எங்களை கூப்பிட்டு டாக்டர் MPs-க்கெலாம் வந்து அவங்க சொன்ன ஒரு தகவல் வந்து முதல் டெஸ்ட்டுக்கு 4 மணி நேரமும் 2வது டெஸ்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் கன்ஃபர்மேஷனுக்கு மொத்தம் 6 மணி நேரம் ஆகும். சரி நம்ம சேலத்துக்கு அனுப்புகிறோம் இருக்கோம், 1 நாள் கூட எடுத்துக்கலாம். ஆனால் 4 நாட்களாக வந்து எந்த ஒரு தகவலுமே வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக இது மாதிரியான ஒரு தகவல் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ தான் திருப்பி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணி கேட்டதில் வந்து ஒரு அந்த டெஸ்ட் நெகட்டிவ் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணதாக சொல்கிறாங்க. அது வந்து அமைச்சர் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து அது எதில் வந்து இதெல்லாம் போய் சேருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரைஸ்டாக கொடுக்குறாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நேற்று அட்மிட் ஆன பேஷண்ட்டுக்கும் இன்றைக்கே அட்மிட் ஆன பேஷண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது வந்து 73 பேர். ஆனால் டெஸ்ட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து 149 பேருக்கு எடுத்திருக்காங்க. 149 பேரில் 73 பேருக்கு தான் வந்து இவங்க வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இவங்க சாதாரணமாக யாரையுமே வந்து டெஸ்ட் எடுக்கிறதில்ல. டெஸ்ட் எடுக்க போய் நம்ம இப்போ GH-லேயே இப்போ தருமபுரி இதுலேயே போய் பார்த்தீங்கன்னா கூட அவங்க வந்து யாருக்குமே அவங்க நிறைய பேர் டாக்டர் சொல்லி கூட அவங்க டெஸ்ட்டு வந்து அனுப்புறதில்ல. எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நேற்று 4 பேர் வந்து தருமபுரி GH-ல சீரியஸாக இருந்தாங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து இன்றைக்கி வந்து டெஸ்ட்டு கமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 76 பேர் வந்து நேற்று அட்மிட் ஆனவங்களிருந்து இன்றைக்கி வந்து 76 பேர் அட்மிட்டே ஆகாமல் டெஸ்ட் மட்டும் அமிச்சிருக்காங்க. அப்போ அந்த 76 பேர் ரிசல்ட் வர வரைக்கும் அவங்க வந்து அட்மிட் ஆகலாம். அப்போ அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு செல்ஃப் குவாரண்டைன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கா, யாருக்கிட்டையும் வந்து அவங்க பழகக்கூடாது தொடக்கூடாது இது மாதிரி இதான விஷயங்கள் வந்து இது இருக்கா. அப்போ அவங்க டெஸ்ட் அனுப்புகிறாங்கன்னா அப்போ அவங்கள வந்து தனியாக இவங்க ஐசோலேஷன் வார்டில் வச்சிருக்கணும் இல்லை. அந்த 76 பேர் வந்து ஏன் இவங்க ஐசோலேஷன் வார்டில் வைக்கல, இது மாதிரியான பல்வேறு சப்ரஸ் பண்ணி தான் வருது. இப்போ கோயம்புத்தூரில் இறந்தக்கூடிய தாய்லாண்ட்லேருந்து வர்த்தவங்க வந்து வேறு வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சுகர், நிறைய பேருக்கு சுகர் இருக்குது. இது வர 60 வயதுக்கு மேலே தான் அதிகமாக தாக்கக்கூடியது. இன்றைக்கி கூட வந்து நம்ம GH-ல வந்து ஒருத்தவங்க இறந்துருக்காங்க.
அவங்க வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு வந்து வேற காரணங்கள் சொல்லி ஐசோலேஷன் வார்டு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க இறந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வேற வேற காரணங்கள் சொல்றாங்க, செப்சிஸ் சொல்றாங்க, நியூமோனியா, இதெல்லாம் வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு இருக்க தான் செய்யும், ஆனால் அவங்களுக்கு வந்து இது அதிகமாக பாதிக்கக்கூடும். இது மாதிரியான தகவல்லாம் அவங்க சப்ரஸ் பண்ணி சொல்றதுனால நான் இது பகிரமாக சொல்றேன். அவங்க கொடுக்கக்கூடிய தகவல், ஏன்னா அவங்க ஒருவேளை பீதி கலப்ப வேண்டான்ற ஒரு நல்லெண்ணத்தில் கூட இருக்கலாம், ஆனால் ஒரு டாக்டருங்க வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பேஷண்ட்டை ஹேண்டில் பண்றாங்க, அவங்க கேட்குறாங்க டெஸ்ட் அனுப்புங்கன்னு, ஆனால் அவங்க அனுப்ப மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கு, ஏன்னா ரெண்டு நாள் ஒரு பேஷண்ட் வந்து இருந்தாங்க, இப்போ மூணாவது நாள் தான் அவருக்கு வந்து காய்ச்சல் வந்திருக்கு. இப்போ அங்கே செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய டாக்டர் வந்து அவங்க பயப்படுறாங்க, எங்களுக்கு ஒழுங்கான ப்ரொடெக்ஷன் கேர் இல்லை, மாஸ்கே வந்து கேட்டு ரெண்டு நாள் முன்னாடி தான் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க குழந்தைங்களோட இருக்காங்க, அவங்க வந்து வீட்டில் வாழ்வினையோட இருக்காங்க, அப்போ அவங்களுக்குலாம் அந்த நோய் போய் பரவாதுன்றது என்னது? இப்போ ஒரு லைன் ஆஃப் ஃப்ரண்ட்ல இருந்து போராடக்கூடியவங்க வந்து டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், இவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? தமிழ்நாடு அரசாங்கமும் சுகாதாரத்துறையும் தான். இப்போ அவங்களுக்கான பாதுகாப்பை வந்து நீங்கள் வந்து இது நிறைய மிரட்டுறாங்க, நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து தகவல் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக மிரட்டுறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க. என்ன சொல்கிறோம், அவங்க டாக்டர்ஸோட லைஃபை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேஃப்கார்ட் பண்ணுங்கள். அதனால தான் என்னுடைய நிதியில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கான அதிகம் இது வந்து நான் கொடுத்துருக்கேன். மிஷின் வாங்குறதுலாம் அடுத்தது, ஒரு வென்டிலேட்டர் வாங்கலாம், இது வாங்கலாம், ஆனால் அது நாளைக்கு அது ஆன் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னீஷியனோ ஒரு டாக்டரோ இருக்கணும் இல்லை? இப்போ டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு டாக்டருக்கு இதானா கூட நான் சொல்கிறேன், இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஒரு எல்லாருமே வந்து ரொம்ப அன்சேஃப் கண்டிஷன்ஸ் தான் வந்து இப்போ இருக்காங்க. தயவுசெய்து இதை வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் சுகாதாரத்துறை இதுக்கான முழு ஏற்பாடுகளும், இத்தனை நாள் எவ்வளோ தவறு நடந்திருக்குன்றதெல்லாம் வேற விஷயம், இனிமேலாவது அவங்க விழிப்புணர்வோட இதை சீக்கிரமாக வந்து சரி செய்யக்கூடியதற்காக அவங்க வந்து இதை எடுக்கணும். அவர் சொல்லியிருக்காரு வாட்ஸ்அப் இதுலலாம் வந்து ட்விட்டர்லாம் யாராவது ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அவங்களெலாம் அரெஸ்ட் பண்ணுவேன் இது மாதிரின்லாம். நான் வந்து ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன், வாங்க ஃபார்மசி ஸ்டாக் எடுங்க, பத்து நாள் என்ன வந்து இன்டென்ட் வச்சுருக்கீங்க, என்ன சப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன கிட் வச்சுருக்கீங்கன்னு நிரூபிங்க, அப்புறமா வேணா என்ன அரெஸ்ட் பண்ணுறதுனா கூட நான் வந்து அதுக்கு தயாராக இருக்கேன். பட் ஐ வாண்ட் த சேஃப்டி ஆஃப் டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வந்து இந்த இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுகாதாரத்துறை எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாராட்டத்துக்கு, ஆனால் அது வந்து சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடாது. ஏன்னா சப்ரஸ் பண்ணால் பாதிக்கப்பட போகிறது வந்து ஃபஸ்ட் டாக்டர்ஸ் தான், அப்புறம் டாக்டர்ஸே இல்லைன்னா அப்புறம் வந்து இது மிக விரைவில் பரவக்கூடிய நோய். அதனால் வந்து இதுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து இதுக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு இதை அட்ரஸ் பண்ணும், ஹெல்த் மினிஸ்ட்ரியில் இது அட்ரஸ் பண்ணுன்றது வந்து நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு அது தெரியல, ஆனால் என்ன நம்ம சொல்கிறோன்னா இந்த நேரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர், இப்போ லாக்டவுன் இருக்குது, 21 லாக்டவுன் இருக்குது, இந்த நேரம் அது என்ன காரணமாக வேணால் இருக்கலாம் டிரான்ஸ்ஃபருக்கு, இது மாதிரியான நேரத்தில் வந்து அதை பிறப்பிக்கிறது வந்து அந்த மாதிரி உத்தரவு பிறப்பிக்கிறது வந்து அது ஒரு தவறானது. ஏன்னா அவங்க குடும்பம் இருக்குது, அவங்க குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு மன அழுத்தம் இருக்கும், அது என்ன காரணமாக வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் வந்து அது மாதிரியான முடிவுகளை எடுப்பது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். மருத்துவர்கள் வந்து மிரட்டப்படக்கூடாது, அவங்க வந்து சுதந்திரமாக வந்து ஒரு சேவை செய்ய வராங்க. அப்புறம் எல்லாம் பயந்துட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம்னா யார் போய் உட்காந்து செய்வான்? இதே நேரத்தில் நான் ஒரு ரேடியாலஜிஸ்ட் இங்கே இதில் சொல்கிறேன், என்னோட சேவைக்கு செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், எக்ஸ்ரே என்னால் படிக்க முடியும், எம்ஆர்ஐ சிடி படிக்க முடியும், அல்ட்ராசவுண்ட் பண்ண முடியும், அரசாங்கத்திற்கு அவர்கள் அனுமதித்தால் என்னுடைய சேவை வந்து கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கேன்ற இந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன்.